குப்பத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரில அவனுங்களுக்கு. இங்கே ஏதாவது மாவட்டு கூட நந்திர விடாம தான் கம்முனுகிறேன். இவன் கிழிப்பான். அவனுங்க சேட்டையும் என் ஆளுங்களையும் கிழிச்சி எடுத்து வந்த பார்த்துருந்தான். இவனுக்கு அடியில் அது மேலே வரைக்கும் அத்தனையும் கிழிஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு முழுக்க முட்டி தெரிஞ்சு சாக வேண்டியது தானா? கவலைப்படாத, இந்த பக்த வச்சலத்தோட ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். டேய் சரவணா, நான் சொல்கிறது குறுக்க பேசாமல் கேள். என் வீட்டுக்கு நாலு திருட்டு பசங்க வந்திருக்காங்க. நீ இந்த மாலெலாம் கூட்டுக்கிட்டு பொருளை எடுத்துகிற உடனே வா, புரியுதா? ஹலோ ஹலோ, பாப்பா அப்பா இல்லையாம்மா? டாடி குளிச்சுட்டு போங்க அங்கிள். சரிம்மா, அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே பக்தர்ஸ் அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்களா அங்கிள்? கண்டிப்பாக வாங்கிட்டு வரம்மா ஐஸ்கிரீம். அப்பா ஃபைவ் ஸ்டாரும் ஃபைவ் ஸ்டாரு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கிட்டு வரம்மா. அப்பா வந்து அப்படியே டைரி மில்க் டைரி மில்க்கும் வாங்கிட்டு வரம்மா. அப்புறம் அப்பா த்ரீ டைரி மில்க் த்ரீ டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அப்பா லட்டு இட்லி பால்கோவா ஜிலேபி வடை இடியாப்பம் ஜாங்கிரி தயிர் சாதம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்ல? ஏன் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற வேணாமா உனக்கு? இவனுங்க பணம் இல்லைன்னு எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவானுங்க. போலீஸ் வந்துச்சுன்னா நம்ம வெளில கிளம்ப முடியாது. ஒரு மனுஷன் எவ்வளோ கடன் வாங்குறானோ அந்தளவுக்கு அவன் பணக்காரன் அர்த்தம். ஆயிரத்தில் சம்பாதிக்கிறோம் ஆயிரத்தில் கடன் வாங்குவான், லட்சத்தில் சம்பாதிக்கிறோம் லட்சத்தில் கடன் வாங்குவான். கோடிக்கணக்கில் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா என்ன அர்த்தம்? தெரில பாசு. சென்ட்ராயன், நீங்கள் தனியாக இருக்கிற ரூமில் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா எனக்கு இது பழக்கம் இல்லை தெரிலன்னு விட்டுருவீங்களா சென்ட்ராயன்? ட்ரை பண்ணுவோம் பாசு. அப்போ ட்ரை பண்ணுங்க சென்ட்ராயன், எடுத்தோன்னே தெரியலன்னு சொல்லாதீங்க. கோடி ரூபா கடன் வாங்குறானா அவன்கிட்ட கோடி ரூபா இல்லைன்னு அர்த்தம்? கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் லாபம் எடுக்க முடியும், அதனால தான் அவன் கோடி ரூபாய் கடன் வாங்குறான்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பத்து ரூபா வச்சிருக்கவனுக்கு ஒரு ரூபா சில்லறையா தெரியும், நூறுரூவா வச்சிருக்கவனுக்கு பத்து ரூபாய் சில்லறையா தெரியும், ஆயிரம் வச்சிருக்கவனுக்கு நூறு சில்லறையா தெரியும், லட்சம் வச்சிருக்கவனுக்கு ஆயிரம் சில்லறையா தெரியும், கோடிக்கணக்கில் கடன் வாங்குறவனுக்கு லட்சம் சில்லறையா தெரியும். இந்த வீட்லையும் கண்டிப்பாக எங்கேயோ வச்சுட்டே இருக்கும், அதை நம்ம தேடுவோம். இன்னைக்குன்னு பார்த்து எல்லைக்கு அப்பால தொடர்பு வச்சிருக்கான் சண்டால பய. சென்ட்ராயன், இந்த வீட்டில் செல்ஃபோன் மாதிரி தெரிஞ்சாலும் உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுங்க. சென்ட்ராயன், அதையும் உடச்சிங்க. நீங்கள் தானப்பா சொன்னீங்க செல்ஃபோன் மாதிரி இருக்கிறதெல்லாம் சுக்குநூறு ஆக்க சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் வேணும், நான் இப்போ உட்காரணும். யோ பேர் சார், பெரிய மனுஷ மாதிரியா நடந்துக்கிட்டே நீ? வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு? என்னையா படலங்க ரைட் சார்? வைட், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க? இப்போ ஒன்று மட்டும் என்ன கேட்டார், அவர் தரப்பு வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நாமளும் நம்ம தரப்பு வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைப்போம். அந்த மூணு குண்டி அந்த கடைசி வளத்தில் கொண்டு வந்துருங்க, எங்களை கேட்க வேண்டாம், நீங்களே உட்காந்துக்கலாம். என்னடா இழிப்பு? டாடி வலிக்குது டாடி. சனிடு சனிடு, சும்மா தொலை வேண்டியதானே, முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு வாங்கி கட்டிக்க வேண்டியது. ஆகவாடி ஆகவாடி.
அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டில் அப்பா அடிக்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறாங்க, இங்கே சம்மந்தமே இல்லாமல் தேட வந்து அடி அடிக்கிறீங்க. தேட வந்தா தேடிட்டு போக வேண்டியது தானே. என்னை எல்லாரும் முட்டால் யூஸ்லெஸ்ன்னு திட்டி திட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் எங்கே தான் போவேன்? என்னை யாருக்குமே முடியல. என்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அடிக்கணும் போலே. தான் கடவுள் சாமி தானே முட்டால படைச்சிட்டாரு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? தம்பி சாமி கிட்ட ஏந்தி கைய வரங்கிட்டு பலனில்ல. கொஞ்சம் அதுவும் அப்பதான். இப்போ நீ சபியா இல்ல. இல்ல, அப்போ நான் சபியா இல்ல. உன் சபினஸ் தானோ அழகு. சோ அப்போ இப்ப நான் அழகா இல்லையா? நீயே சொல்றியா? நீயே சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீயே சொல்லு. பாச